ஆயிஷாநாய்க்கு வந்து பெரிய ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்களே, இது அடிப்படையே மாத்தி சொல்றீங்க. நான் அழுகுறதுனால அந்த பணத்துக்கு வேதனை செய்யப்படுதுன்னா இது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி இருக்காத? ஆயிஷாநாய் கேக்குறாங்க, அதாவது நான் அழுதான் எனக்கு தண்டனை, ஓகே, மையத்தை சுத்தி உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க அழுதா மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்பது இந்த கோட்பாடு எப்படி அறிவுக்கு பொருத்தமா இருக்குது? அறிவுக்கும் பொருந்தல. ஆயிஷா என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க உங்கள்ட்ட, அதுக்கு தனியா வச்சிருங்க. ஹஸ்புக்கு முல் குரான், குரான் போதும். குரான் என்ன இருக்குது? லா தஸிரு வாஜிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தர் சமயம் ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு இருக்குது. ஆயிஷா நாய் குரான் ஆயத்தை வாசி காட்டுறாங்க, ஒருத்தர் சமயம் ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு குரான் தெளிவா சொல்லுது. அப்ப இவன் அழுக சுமையை வந்து பயிர் சுமக்குமா? நான் அழுகுறதுக்கு அந்த மையத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் அழுகுறதுனால அந்த மையத்தை அழுகுன ஒப்பாரி வச்சவர்கள் வச்சுக்கிறோமே, ஒப்பாரிய வச்சா கூட ஒப்பாரி மையத்தா வச்சுச்சு. நீங்க போய் மையத்துக்கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சா மையத்தை தண்டிக்கிறதுங்கிறது இருக்குத, இது என்ன நியாயம்? நம்ம பிடிச்சாலும் அழுகு பண்ணாலும் அழுதழுது அவன் தண்டனைக்கு ஆக்கிடலாமே. எவனா பிடிக்காத செத்து போயிட்டான்னா அவன் வீட்டுல உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் அதாவது போடுறான்னு சொல்லி அழுதுலாமே. இப்ப நம்ம அழுது அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது இது எவனும் செய்ய மாட்டான். அல்லாஹ் செய்வானா? நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்ய மாட்டீங்க, அல்லாஹ் எப்படி செய்வானா? ஆனா ரசூலுல்லாஹி சொன்னதாக பல நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பதிவு செய்யப்படுற காலத்திலே ஆயிஷா நாயகி மருத்துவம் இருக்கிறாங்க, இது ஏதோ தப்பா வழங்கியிருப்பாங்க. மனிதர்கள் கேட்டு சொல்றதானே நேரடியா மோதுது. இஸ்லாமிய கோட்பாடு, அடிப்படை, நம்பிக்கை எல்லாத்தோடையும் நேரடியா மோதுது. சகிங்கன்னு சொல்லி ஆள்க சரியா இருக்கிறனால சகிங்கிறோம், சொல்லக்கூடிய ஆள்கள் கரெக்டா இருக்கிறாங்க அதனால சகிங்கிறோம். சொல்லக்கூடிய ஆள் சரியா இருந்தா மட்டும் பத்தாது, ஃபர்ஸ்ட் அளவுகோல் அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் வைக்கணும். இப்படித்தான் ஆயிஷா நாயகி அன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஏன் குரான்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் சுமையும் ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு நீ அதுக்கு மாத்தமா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது அது வருது. இது அந்த செய்தியை தனியா வச்சிடறாங்க, நம்ப மாட்டேன்றாங்க, அந்த செய்தியை தூக்கி தனியா வச்சிடறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம சொல்லலாம். பத்ருப்போர் நடக்குது, பத்ருப்போருடைய வரலாறு பின்னாடி சொல்லுவோம், அதனால சாட்டை சொல்றேன். அதுல எல்லாரும் கொல்லப்பட்டுறாங்க, அபுஜெயில இந்த குரூப் எல்லாம் கொல்லப்பட்டவங்களாம் தூக்கி அந்த பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போடுறாங்க. கலீபு பத்ருங்கிற இடத்துல கொண்டு போடுறாங்க, பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டுட்டு அவங்கள நோக்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இந்த மாதிரி இன்னா வஜதுனா மா வாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல் வஜத்து மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கறாங்க. கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த உமரல் இல்லாவன்னு கேட்கறாங்க, அது கல்லிமோ அதிசாதன்ல அருவாகலகா, அல்லாவுடைய தூதர உயிர் இல்லாத உடம்போடவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட போய் பேசுறீங்க? அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க, உயிரற்ற உடல்ல போய் பேசுறீங்களே அப்படின்னவுன ரசூலுல்லாஹி பதில் சொல்றாங்க, இன்னஹும்ல யஸ்மவுனல் ஆன், இப்ப அவங்களுக்கு கேக்குது, இப்ப நான் சொல்வதை கேட்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் புகாரியில எல்லா கிதாபுகளும் இருக்குது. இதே செய்தி ஆயிஷா நாயகிட்ட திரும்பவும் வருது, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட குறை புரிஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களை உம்மா செவியேற்க முடியாது, செவியேற்க செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்து போனவர்களை செவியேற்க செய்ய உம்மால் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான், நீ முடியுங்கிற. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவாங்களா? இது அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவதை உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள், கேட்பாங்கன்னு சொல்லாம நம்ம தப்பான வழியில இருந்தோம் என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அங்க எல்லாம் தெரியுமில்ல, செத்து போய் கணத்துல போட்ட உடனே அவனுக்கு கிடைக்கக்கூடிய நரகம், போக்குவரத்து, தண்டனை, என்னென்ன மாதிரிலாம் இருக்குங்கிறதும் அதெல்லாம் எடுத்து காட்டியிருப்பான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அது ஓகே, அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி சொல்றாங்கல்ல, ஏலமுன்னு சொல்லியிருப்பாங்க, புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப நம்ம சொன்னது சரியா, அவங்க நடந்துகிட்ட சரியா என்பதை இப்ப புரிஞ்சிருப்பாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களே தவிர, கேட்கிறாங்க நான் பேசுறது கேட்கிறாங்கன்னு சொல்லிருக்க மாட்டாங்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, தெளிவா இருக்கிறோட நேரம் மோதுற மாதிரி வருதுன்னா மனிதர்கள் கேட்டு அறிவிக்கிறது தான். அதனால அப்படி வேகமாக புகாரியோ முஸ்லீம் என்ன எடுக்க வேண்டியதில்லை. அதுல ஒரு ரெண்டு மூணு, ஒரு பத்து, ஒரு பதினஞ்சு, ஒரு இருபது, ஒரு நூறு கூட இருக்கலாம். ஒரு 6000 7000 செய்தி இருக்கும் பொழுது ஒரு 100 ரொம்ப நம்பகமான புத்தகம்னு சொல்லப்பட்டாலும் மனுஷன் தப்பே வராதா? மனிதன் தொகுத்தது தானே, தப்பு வராம தொகுத்துட்டாருன்னா அவர் அல்லாஹ் பெருமேல். ஒரு தப்பு இல்லாம ஒரு மனிதன் தொகுக்க முடியும்னு சொன்னா அவன் அல்லாஹ் ஆயிடுறான் பெருமேல. தப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தானுங்க. குள்ளு பனி ஆதம கத்தாவும்
ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்கிறவர்கள். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நிறைய நானே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப ஒரு செய்தியை புகாரியிலே வச்சுக்கிறோமே, இஹ்ராம் கட்டுறோம்ல ஹஜ்ஜிக்கு, இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணி இருந்தா கூட மனைவியோட சேரக்கூடாது இஹ்ராம்ல இருக்கும்போது. பொண்ணாட்டி முருகனமா ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஹஜ்ஜிக்கு போனா குடும்ப வாழ்க்கை ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜுடைய சரத்துல ஒண்ணு இஹ்ராமுடைய இதுல அந்த குடும்ப வாழ்க்கை கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், ஹஜ்ஜி டைம்ல தவிர்க்கணும். இப்ப மைமூனா ரலி அல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் வந்து இஹ்ராம் கட்டின நிலையில தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு செய்தி புகாரில் இருக்கு. இஹ்ராம் கட்ட நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சஹீஹ் முஸ்லீம்ல என்ன இருக்குன்னு கேட்டா மைமூனாவே இதை மறுக்கிறாங்க. இன்னையே இஹ்ராம் கட்ட நிலையில ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணவே இல்லை, அது தவறுங்கிறாங்க. அப்ப நம்ம புகாரில வருதுன்னு பாக்கணுமா செய்தியுடைய வெயிட்ட பாக்கணுமா? செய்தியுடைய வெயிட்ட தான் பாக்கணும். மைமூனா சம்பந்தப்பட்டவங்க, கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க, அவங்க அவங்க சொல்றாங்க இஹ்ராம் கட்டிட்டு கல்யாணம் பண்ணலங்கிறாங்க. அது போக வந்து ரசூலுல்லாஹ் தடுத்தும் இருக்கிறாங்க. அதனால நம்ம முஸ்லீம்ல வர்றதை ஏத்துக்கிட்டு புகாரில் வர தள்ளிடுறோம். நம்ம எல்லாருமே எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களுமே இது வந்து புகாரில இடம்பெற்றிருந்தா கூட அதை வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்குலாம் வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இது இதுவே அழைப்ப போயிடக்கூடாது. சாத்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இது போதும். என்ன வருதுன்னா வகி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, நபியாவுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததுன்னு அவர் அறிவிக்கிறாரு. நபியாவுறதுக்கு முன்னாடியே இது நடந்து இருந்தால் அப்ப வந்து என்னை போத்துங்கன்ற சொல்ல சொல்லியிருப்பாங்களா? முன்னாடியே நடந்து முன்னாடியே அந்த அத்தாச்சி தாச்சி எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிருந்துச்சுன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் கட்டி பிடிச்சி இருக்கிறன்னு சொல்லி அப்புறமேல இன்னொன்னு இவங்க ஆடி போயிருப்பாங்களா? போர்வை பொறுத்து கொண்டு போற எழுந்திருப்பீராக சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே போய் அனுபவப்பட்டிருந்தாங்கன்னா வந்தவன வாங்க ஜிப்ரீல் சோமா இருக்கலான்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஜிப்ரீல் வந்து வகியை கொண்டு வரும், ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டார் அவர். வகிக்கு முன்னாடியே அவர் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தாருன்னா ரெண்டாவது தடவை அந்த ஹிராவுல வரும்பொழுது நினைச்சிருப்பாங்க நாங்க சோமாக்கு எடுத்துருப்பில கேட்டிருக்கலாம்ல, அப்படி கேட்கலையே. அப்ப இது மாதிரியான நம்ம குரானுடைய வசனங்களோடவும் நம்பகமான வேற செய்திகளோடவும் எல்லாம் முரண்படுது. இது எல்லாத்துக்கும் மேல தொழுக நபியா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தொழுகை எல்லாம் கடமையாக்குவான்? இறை தூதராக ஆக்கி அந்த கட்டளை எல்லாம் சொன்ன பிறகுதான் தொழுகை எல்லாம் கடமையாக்குவான். இந்த சம்பவத்துல தொழுக கடமையாக்கினா வருது. அப்ப நபி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டிட்டு போய் தொழுகை எல்லாம் கடமையாக்கினான்டா இப்படி ஏத்துக்கிற முடியும்? அதுவும் வரக்காங்கிறவரும் கன்ஃபார்ம் பண்றாரு. வரக்காட்ட கூட்டிட்டு போறாங்க, இல்ல உங்கள்கிட்ட வந்தது வந்து நான் மூசு தான் வந்திருக்காரு, மூசாவிடத்துல யார் வந்தாரோ அவர் தான் உங்க இடத்துல வந்திருக்காரு, சைத்தான் வரல, நீங்க அல்லாவுடைய தூதர் தான். இதை யாரு உறுதிப்படுத்துறார்? இன்னொரு வேதத்தை அறிந்தவர் வந்து உறுதிப்படுத்துறாரு. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னாடியே கூட்டிட்டு போனாங்க என்று புகாரில வந்தாலும் சரிதான், அதே புகாரில வேறு ரிவாயத்தில் வருதுல அதைத்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வகி அறிவிக்கிறதுக்கு முன்னாடின்னு வரக்கூடிய செய்தியை புகாரியை படிக்கணும்னு எப்படி ஒண்ணு வருது அப்படி குழப்ப தேவையில்லை. இந்த செய்தி அன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அது காரணத்தோடு ஒதுக்குறாங்க. இது குர்ஆனோட மாத்தமா இருக்குது. ரெண்டாவது வந்து இதை ஷரீக் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் கொஞ்சம் மறதியாளர், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு, மறதியா உள்ளவர். அதனால இவர் சொல்லக்கூடியதுல வந்து இவர் மாத்திரம் அறிவிச்சாருன்னா அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம். வேற ஆளுக்கோட முரண்பட்டாருன்னா இவர் வந்து தள்ளிடணும். வேற ஆளுக்கு அறிவிக்கிறதுக்கு மாற்றி இவர் அறிவிச்சார். இவர் வர்றாரு அந்த புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல ஷரீக் என்பவர் வர்றாரு, அவர் வழியாக தான் அறிவிக்கப்படுது. அதனால நபியாவுறதுக்கு முன்னாடி இது நடக்கல, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நாளைக்கு புகாரியை படிப்பீங்க, நபியாவுறதுக்கு முந்தி இந்த வருது மாற்று அப்படி நினைக்க கூடாங்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன். முந்தைய நான் விளக்கமாக சொல்லிக்கிறேன், நபியான பிறகு நடக்குது. அதுக்கப்புறம் உத்தீத்து தஸ்திமின் ரஹபின் மலி இன் ஹிக்மதன் ஈமானன். அப்ப அடுத்து சொல்றேன்.